நம்மெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பையை எரிச்சோம் அப்படின்னா மாநகராட்சியில் ஏப்பா வந்து குப்பையெல்லாம் எரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பிளாஸ்டிக்லாம் எரிக்கக்கூடாது, பேப்பரா எரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா பிளாஸ்டிக் எரிச்சோம் அப்படின்னா ஃபைன் போட்டு போவாங்க. ஆனால் அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு நபர் ரோட்டில் தான் வச்சுருக்கக்கூடிய பேப்பரை எரித்தாங்க அப்படின்னா அதுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் இருந்து ரெய்டுலாம் வரும்னா பார்த்துக்கோங்களேன். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சமூக ஊடகங்களில் பெரிய அளவில் ஒரு வீடியோ ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோ கோவை மாநகர மேயர் கல்பனா அவர்களுடைய தம்பி குமார் எதையோ போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கார். என்னங்க எரிக்கிறீங்க? 17 செகண்ட் ஓடக்கூடிய அந்த வீடியோ தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவோட ஹாட் டாபிக். கோவை மாநகராட்சி மேயர் கல்பனாவினுடைய தம்பி குமார் வந்து என்னங்க அவர் ஏன் பேப்பர்லாம் அவர் எரிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால், அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு துண்டு சீட்டில் 66,50,000 எழுதியிருக்கு. யாரோ ஒரு குழந்தை ஏதோ 1-2 எழுதியிருக்கு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போக முடியல. ஏன் அப்படின்னா செந்தில் பாலாஜி ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்படுறாரு. அடுத்த ஒரு வாரத்தில் அந்த வீடியோ வந்து வெளியாகுது. இப்போது அந்த வீடியோவை அதிக அளவில் சர்க்குலேட் பண்ணுறாங்க. அப்போது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பண விவகாரம் அப்படிங்கிறதுனாலையும் செந்தில் பாலாஜி பண மோசடி வழக்கில் தான் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதுனாலையும் அந்த குப்பையை எரிச்ச குமாரை சாதாரணமான ஒரு விடயமாக பார்க்க முடியல. சரி, குமார் வந்து குப்பையை எரிக்கிறதுக்கும் செந்தில் பாலாஜிக்கு என்னங்க சம்பந்தம்? சும்மா எல்லாத்துக்கும் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜின்னு சொல்லக்கூடாதுல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். கோவை மாநகர மேயர் கல்பனா அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவங்கள எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது செந்தில் பாலாஜியினுடைய கண் அசைவுக்கு ஏற்ற மாதிரி தான் கரூரும் கோவையும் இயங்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போது கல்பனாவை எப்படி செந்தில் பாலாஜி டிக் அடித்தார்? அதுவும் சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்து பெண். அவங்களுடைய சொத்து மதிப்பு மட்டும் எவ்வளோ தெரியுமா? 73 லட்சம் ரூபாய். அவங்கள சாதாரண நடுத்தர குடும்பத்து பெண்ணுன்னு செந்தில் பாலாஜி அவங்க மேயராக அறிவித்த அந்த நாளில், முக ஸ்டாலின் அறிவித்த அந்த நாளில் அவர் பேட்டி கொடுக்குறார். சாதாரண நடுத்தர குடும்பத்து பெண் அப்படின்னு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா முன்னாள் மேயர் கணபதி ராஜ்குமார் அவர்களுடைய சொந்தக்கார பொண்ணு தான் வந்து கல்பனா மேம். அவங்க இன்றைக்கி மேயராக இருக்காங்க. அவருடைய ஹஸ்பண்ட் ஆனந்த் நினைக்கிறேன் அவர், அவரும் வந்து தொடர்ந்து வந்து கட்சி பணிகளில் தான் இருக்கார். இந்த கல்பனா அப்படிங்கிற நபர் அவருடைய ஹஸ்பண்ட் ஆனந்த் இவங்க ரெண்டு பேருமே தொடர்ந்து சில விஷயங்களில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. அரசியலில் உள்ளாட்சி தேர்தல் வருது, அதில் கவுன்சிலராக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் தான் கால் வருது செந்தில் பாலாஜிட்டே இருந்து, அடுத்து நீங்கள் தாம்மா மேயர் அப்படின்னு. அது மேயர்னு இவங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமே செந்தில் பாலாஜியும் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக்கும் அரை மணி நேரம் கல்பனாட்டையும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஆனந்தட்டையும் உட்கார வச்சு கிளாஸ் எடுத்திருக்காங்க. நமக்கு இங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்குது, இங்கெல்லாம் நம்ம சொத்து மதிப்பு இருக்குது, புதுசாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு மருமகள் வந்தாங்கன்னாலோ இல்லை மருமகன் வந்து மாமனார் வீட்டுக்கு போனாலோ வந்து வீடை சுற்றி காமிப்பாங்க, வெவ்வேறு இடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க. அது மாதிரி கோவை மாநகரத்தினுடைய மேயராக செந்தில் பாலாஜியால் கண்ணசைவில் ஒரு காட்டி கொடுக்கப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர்னா கல்பனா. ஏன் அவங்கள கரெக்டாக சூஸ் பண்ணாங்க? அதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு நம்ம கார்த்தின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம கிழக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் கார்த்தி அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய இளஞ்செல்வியை தேர்ந்தெடுக்கலை, சேனாதிபதி அவருடைய மகளாக இருக்கக்கூடிய நிவேதாவை ஏன் தேர்ந்தெடுக்கலை, இந்த கேள்விகள்லாம் இருக்குது. ஆனால் ஒரு கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய கல்பனாவுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அதனால் செந்தில் பாலாஜி அவங்களுக்கு டிக்கெட். ஏன்னா பாரம்பரியமான டிஎம்கே குடும்பம், பஞ்சாயத்து இல்லாமல் இருக்குது, ஏற்கனவே அவருக்கு சில நெருக்கடிகள்லாம் இருந்தது. ஸோ பினாமியாக கல்பனாவினுடைய குடும்பம் செயல்படுது அப்படிங்கிற மாதிரியான புகார்கள்லாம் திமுக தரப்பில் இருந்தே அப்பையிலிருந்து பேச ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அந்த குப்பை எரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விடயத்தை சமூக ஊடகங்களில் பெரிய அளவில் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி,
அப்போது ஒரு நேர்மையாளரை போய் இப்படி சந்தேகப்படலாமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வைப்பாங்க. கல்பனாங்கிறவங்க மாநகராட்சியில் மேயராக இருக்காங்க, ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்து பெண்ணாக இருக்காங்க, அவங்கள எப்படி வந்து ஒரு குப்பை அரிச்சதுக்காக சந்தேகப்படலாம், அது ஒரு டாப்பிக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. கல்பனாவினுடைய ஹஸ்பண்ட் ஆனந்த் அவர்கள் கோயிலில் வசூல் பண்ணுறது ரிலேட்டடாக ஒரு ஆடியோ, நாங்கள் அடுத்த வாரம் வந்து வசூல் பண்ணுறதுக்காக வர்றோம், காசுலாம் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க, ரூபாலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்துங்க பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் துணியில் அவள் பேசக்கூடிய பேச்சு. உடனே எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபர் சொல்கிறாரு, சார் இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, நீங்கள் கோயில் கமிட்டிகிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணுறாரு. இப்போ இந்த வசூல் வேட்டை ஒரு புறம், இன்னொரு புறம் கோயம்புத்தூரில் யார் என்ன நிலம் வாங்கினாலும் சரி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா 3% பூமி பூஜை போடுறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு கமிஷன் போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு புகார். அப்போ இந்த கமிஷன்லாம் யாருக்கு போகுது அப்படின்னா டைரெக்டாக மாநகராட்சியினுடைய மேயருக்கோ அவருடைய கணவருக்கோ கிடையாதான், டைரெக்டாக செந்தில் பாலாஜியினுடைய வீட்டுக்கு போயிடுதான். இப்படி ஒரு புகார் வந்து கிளம்புச்சு. அது மட்டும் இல்லை, கவுன்சிலர்கள் எல்லாமே வயிறு எரிஞ்சு கதற ஆரம்பித்தாங்க ஒரு பீரியடில். பத்திரிகையாளர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் சில தகவல்களை கசிய விட்டாங்க கோயம்புத்தூரில். அது என்னென்னா, கமிஷன் அதிக அளவில் வாங்குறாங்க, அப்போ கவுன்சிலர்களுக்கெல்லாம் ஒரு ரோடு போடுறதுக்கோ கான்ட்ராக்ட் விடுறதுக்கோ டெண்டர் விடுறதுக்கோ அப்போ நாங்கள் தான் சம்பாதிக்க வேணாமா, மேயர் மட்டுமே சம்பாதிச்சா போதுமா அப்படிங்கிற கேள்வியும், அமைச்சருக்கு மட்டுமே எல்லா கட்டிங்கும் போச்சு அப்படின்னா செலவு பண்ணது நாங்கள்ல, அப்போது இங்கே எங்களுக்கெல்லாம் மரியாதை கிடையாதாங்கிற கேள்வியை அவங்க கேட்டதில் நியாயம் இருக்குல்ல, எல்லோரும் செலவு பண்ணியிருக்காங்க அப்போ அவங்களும் சம்பாதிக்கணும்ல, அப்போ அந்த வேலையை வந்து செய்ய விடாமல் தடுக்கும்போது அவங்களுக்கு கோபம் வரும்ல. இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களே கல்பனா அவர்களுக்கு எதிராக, மேயருக்கு எதிராக இந்த வீடியோவை பயங்கரமாக சர்க்குலேட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இந்த கல்பனாவினுடைய தம்பி குமார் அவர் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு கேட்டால், அவர் சாதாரணமாக ஒரு டாக்ஸி வச்சு ஓட்டிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய கணவர் கூட இப்போ வந்து இசேவை மையம்லாம் தொடங்கியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். இப்போ என்னென்னா, இப்போ இவங்கெல்லாம் வந்து ஓரளவு செட்டில் ஆகிட்டாங்க, ஓகே, ஆனால் இப்போது பழசை மறந்துடக்கூடாதுல்ல. இப்போது நமக்கு வசதி வந்துருச்சு அப்படின்னா எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபரை தூக்கி போட்டு மிதிக்கிறதுன்னு இருக்குல்ல, அது தப்பு இல்லை. அப்போ அதே மாதிரியான வேலையை கல்பனாவும் கல்பனா அவர்களுடைய குடும்பத்தினரும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதி, அதில் பக்கத்து வீட்டுக்காரவங்க சரண்யா மற்றும் கோபிநாத் தம்பதியினர், அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்களும் கோவை மாநகராட்சி மேயராக இருக்கக்கூடிய சரண்யா அவங்களுடைய தம்பி குமார்லாம் ரொம்ப நெருக்கமாக வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக பழகிய நபர்களாம். அதனால் கோபிநாத் என்ன பண்ணியிருக்காரு, குமார் அப்புறம் ஆனந்த் இவங்களுக்கெல்லாம் வந்து அப்பப்போ கடன் கொடுக்கறது வழக்கமாக, குடும்ப செலவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பக்கத்து வீடுகள்லாம் வந்து குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள்லாம் இருக்கும், சென்னை மாதிரியான பெரு நகரங்களில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வீட்டு கேட்டால் இன்னொரு வீட்டுக்காரவங்க தட்டக்கூட மாட்டாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா அது பழக்க வழக்கங்கள் இருக்கும், அந்த நல்லுறவு பேணிக்கூடிய விதயங்கள் அப்படி தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உத்தாசை தானே, அதெல்லாம் செஞ்சுப்பாங்க. அப்போ ஒரு 15,000 ரூபா கோபிநாத்திட்ட இருந்து இவங்க கல்பனாவினுடைய குடும்பத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் இவங்க கவுன்சிலர் அந்த போஸ்டிங்குக்கு போகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு வந்து செந்தில்பாலாஜின்றது கால் வந்தோன்னா மேயராகிடுறாங்க. அதற்கு பிறகு ஐயா அந்த 15,000 ரூபா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே 2-3 தடவை பார்க்குறாங்க. உடனே ஆனந்த் கடுப்பாகி போய், யார் மேயருடைய ஹஸ்பண்ட், மேயரோட ஹஸ்பண்ட் வரேன் வழிமறிக்கிற, என்னையா வழிமறிச்சிக்கிட்டு இருக்க, 15,000 ரூபானா ஓயாமல் கேட்பியா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. இது நிறையா பேப்பர்ஸ்லையும் வெளியில் வந்திருக்கு, பத்திரிகை செய்திகள் இதெல்லாம். அப்போது ஒரு அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஏறி மிதிக்கக்கூடிய பாங்கு அப்படிங்கிறது இந்த அரசியல்வாதிகளுக்கு இருக்குங்கிறது தான். இங்கேருந்து தான் ஒருத்தர் மேலே போகிறான், ஆனால் மேலே போனதுக்கு அப்புறமும் அவன் அதே வேலையை தான் செய்கிறான் அப்படின்னா அப்புறம் எதுக்கடா நீ மேலே போகிற அப்படிங்கிற கேள்வி தான். அப்போது இந்த கேள்வியை ஆளக்கூடிய தரப்புக்கிட்ட கேட்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போது அவங்களுடைய பதில் என்னவாக இருக்கும், நான் மேலே வந்துட்டேன் அப்படி தான் மிதிப்பேன் அப்படிங்கிறது தான். சரி, அது சரி,
வீட்டில் இருக்கக்கூடிய காரை எரிச்சிருக்காங்க. சரண்யா அவர்களுடைய குடும்பத்தினுடைய காரை எரிச்சிருக்காங்க. இது கம்ப்ளைண்ட்டாக பதிவாயிருக்கு போலீஸ் நிலையத்தில். இவங்க வீட்டுக்கும் எங்களுக்கும் இடையில பிரச்சனை ஆயிடுச்சுங்க, வாய் தகராறு ஆயிடுச்சு, கடன் வாங்கினாங்க, கேட்டால் பதவியை சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரண்யா வீட்டில் வெளியில் நிப்பாட்டி வச்சுருந்தா காரை எரிச்சிருக்காங்க. ஆனால் அந்த காரை யார் எரிச்சா அப்படிங்கிறது தெரியல. நீங்களே புரிஞ்சுக்குவாங்க ஏற்கனவே சொன்ன விஷயம். அப்போ இந்த காரை யார் எரிச்சிருப்பா? இது ரிலேட்டடாக பாஜகவினுடைய வானதி சீனிவாசனு கல்பனாவுக்கும் சரண்யாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய பஞ்சாயத்தை மையமாக வச்சு கோவையில் திமுகவினுடைய அராஜகம் எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த கார் எரிக்கப்பட்டது தான் உதாரணம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. ஃபுல்லப் ஆயிடுச்சா, முடிஞ்சு. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? சரண்யா வீட்டு அவங்க அந்த ஒரு காம்பவுண்ட்லேயே வந்து காலி பண்ணாத ஒரே நபர் சரண்யா குடும்பம் தான். ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் வெல்த்தான ஃபேமிலியாக இருக்காங்க. அப்போது கல்பனாவோட ஃபேமிலி அந்த டோட்டல் அப்பார்ட்மெண்ட்டையும் கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக மேயர் கல்பனாவுடைய ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஏற்கனவே அரசு நிலம்லாம் கொடுத்து அவங்களுக்குன்னு குவார்ட்டர்ஸ்லாம் இருக்குது, அங்கே தான் போய் தங்குறாங்க. ஆனால் இங்கே வந்து கல்பனாவினுடைய ஃபேமிலிஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில். அப்போது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசு பங்களா கொடுத்தாங்கள அதை புதுப்பிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு 1 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கினதாகவும் அதுவும் பெரிய அளவில் சர்ச்சையாச்சு. அப்போது மேயரான உடனே வந்து 1 கோடி ரூபாயா ஆட்டை போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர்கள்லாம் வைத்தறிச்சல் பட்டு அதையும் மீடியாவுக்கு பப்ளிஷ் பண்ண நிகழ்வுகளும் இருக்குது. இப்படி தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தவங்க சரண்யா குடும்பத்தோட பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய மேலேருந்து சிறுநீரை கழித்து அதை வீடியோ அதை வந்து பார்த்திங்கன்னா கீழே ஊற்றுருது. என்னடா ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரண்யா வீட்டுக்காரங்க அவங்களுடைய அடுப்படியில் போய் அக்சஸ் பண்ணும்போது யூரின் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இதை யார் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக வீடியோ கேமராலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க சரண்யா வீட்டினுடைய மாடியில் கீழ்ப்பகுதியில் எல்லாத்துலேயும். அப்போது கல்பனா அவர்களுடைய சகோதரர் தம்பி குமார் தான் வந்து இந்த வேலையை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கொட்டாச்சியில் வந்து உச்சா போய் அதை வந்து மேலேருந்து கீழே ஊடி ஊற்றிருக்கார். இந்த காட்சிகள் எல்லாத்தையுமே பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த காட்சிகள் எல்லாத்தையும் பதிவு பண்ணி காவல் நிலையத்திலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், மேலேருந்து சிறுநீர் கழிக்கிறாங்க இவங்க பொலிட்டீஷியன் சொல்லிட்டு எங்களை வந்து மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு சரண்யா தம்பதியினர் வந்து போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்க. மேயர் மேலே எப்படிங்க ஆக்டிவிட்டி, நம்ம எடுக்க முடியாத ஆக்ஷன் எப்படி எடுக்க முடியும்? தப்பு இல்லை, மேயர் மேலே யாராவது ஆக்ஷன் எடுப்பாங்களா? என்ன நீங்கள் காமெடி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இப்படி தொடர்ந்து ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்து அரசியல்வாதியாக மாறினதற்கு பிறகு, ஆளக்கூடிய அரசியல்வாதியாக மாறினதுக்கு பிறகு, பக்கத்து வீட்டுக்காரங்கள்லேருந்து எதிர் வீட்டுக்காரங்களில் இருந்து மக்களுடைய பணம் வரைக்கும் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூஃபோட புகாராக கொடுத்தா கூட அது மீது நடவடிக்கை எடுக்கல. இப்போது பெரிய கேஸாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய பினாமி தான் கல்பனாவும் அவருடைய குடும்பமும் அப்படிங்கிற மாதிரியான டோனில் நீங்கள் என்னத்தை போட்டு எரிச்சிங்க, எரித்தது என்னங்கிறத சொல்லுங்கள். அடுத்து கல்பனா வீட்டுக்கு தான் ரெய்டு போக போகுது அப்படிங்கிறாங்க, குமார் வீட்டுக்கு தான் ரெய்டு போக போகுதுங்கிறாங்க. ஆனந்த அடுத்து ஈடியினுடைய வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து யார், கல்பனா அவர்கள் மேயருடைய ஹஸ்பண்டையும் ஈடியுடைய வளையத்தில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. உங்கள் மேலே வந்து ஒரு ஏற்கனவே செந்தில் பாலாஜியினுடைய கைது அப்படிங்கிறதே காவல் நிலையத்தில் வச்சுருக்கக்கூடிய ஒரு எஃப்ஐஆர் புகார், அதன் அடிப்படையில் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த விசா. ஸோ இந்த வளையத்துக்குள்ளே இவங்கள்லாம் வர்றாங்க, இவங்களை நாங்கள் விசாரிக்கணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கான எலிஜிபிள் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செந்தில் பாலாஜியை சுற்றி கோவையினுடைய மேயரும் சிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவல். அடுத்தடுத்த ரெய்டு செந்தில் பாலாஜி தொடர்ந்து ஆளக்கூடிய தரப்புக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய நெருக்கடி, இதையெல்லாம் திமுக எப்படி சந்தித்து அதிலிருந்து மீண்டு வர்றதற்கான வேலைகளை செய்யப்போகுதோ தெரியல. இது கடப்பட்ட கேப்பில் கரூர்லையும் கோயம்புத்தூர்லையும் திமுகவில் முக்கியமான நபர்களாக செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நான் தான் பெரிய ஆள், நான் தான் செந்தில் பாலாஜியினுடைய ஆளுன்னு சொல்லிட்டு வசூல் வேட்டையில் ஈடுபடுறாங்க. அதையும் தடுத்து நிறுத்த வேண்டிய பெரிய பொறுப்பு டிஎம்கேக்கு இருக்குது. அதையும் சிறப்பாக செய்வாங்கங்கிற நம்பிக்கையில் நாடாளுமன்ற தேர்தல் வருதுங்க. டெல்லியில் மாநாடு போடுறது மேட்ரு கிடையாது, இங்கே தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் என்ன நடக்குதுங்கிறதையும் பார்க்கணுங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.